அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு ஓதப்பட்ட உன்னேகால் ஜுசுவில் சூரா யாசின் கல்புல் குர்ஆன் இறைமறையின் இதயம் என்று அதற்கு பெயர். சூரா யாசின் நாமெல்லாம் பரக்கத்திற்காகவும் பல முசீபத்துகளை நீக்குவதற்காகவும் எந்த ஒரு நன்மையான செயலை தொடங்குகிற போதும் முடிக்கிற போதும் மன்னரைவாசிகளுக்கு நன்மைகளை சாட்டுகிற போதும் இந்த எல்லா நேரங்களிலும் சூரா யாசினை ஓதுகிறோம். நீண்ட காலமாக இந்த உம்மத்தினுடைய பெரியவர்களின் வழக்கத்தில் காலை சுபுகிலே சூரத்து யாசீனும் மகரிபிலே சூரத்துல் வாக்கியாவும் என்பது நீண்ட கால நடைமுறையாக இருக்கிறது. யாசின் சூராவிலே வருகிற திருக்குரான் சொல்லுகிற ஒரு பெரியவரை பற்றிய வரலாறு, அதை மாத்திரம் சுருக்கமாக சொல்லுவோம். மதுருமுலகும் மசலன் அசஹாபல் கரியத்து இதுஜா அகல் முர்சலூன் என்று தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பக்கம் வரை யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத் மா யாதீஹிம்மிர் ரசூலின் இல்லா கானு பிஹி யஸ்தஹ்ஸிஊன் வரைக்கும் ஒரே ஒரு நிகழ்ச்சி. ஒரு ஊர், அந்த ஊரிலே வாழ்ந்த ஒரு பெரியவர் சத்தியத்திற்கு போராடிய போது அவரை கொன்று விட்டார்கள். இவருக்கு ஹதீஸில் சாஹிப யாசின், யாசின்காரன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சொல்லுகிறார்கள். ஹபீபுல் நஜ்ஜார் அப்படின்னு ஒருத்தர், அவர் சொந்த பேர் ஹபீபு. நஜ்ஜாருங்கிறது தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி, தச்சு வேலை செய்யும் ஹபீப் என்று பெயர். இந்த ஊர் துருக்கியினுடைய தெற்கு பகுதி என்கிறார்கள், பழைய சிரியா என்கிறார்கள். சில பேர் சரியா அந்தாக்கியா என்று அந்த ஊருக்கு பேர் சொல்லுகிறார்கள். அந்தாக்கியா ஊரிலே வாழ்ந்த பெரியவர் தான் ஹபீப் என்பவர். அந்த ஊருக்கு அல்லாஹ் நபிமார்களை அனுப்புகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு பின்னால் ரொம்ப சரியாக தெரிஞ்சுக்கிறதுனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிறப்பில் இருந்து 600 வருஷத்துக்கு முன்னாடி இது நடக்குது. ஊருக்கு எல்லாம் நபிமார்களை அனுப்பிச்சு வைக்கிறான். ரெண்டு பேர் அனுப்பிச்சு வச்சான். ரெண்டு பேர் அந்த அந்தாக்கியா மக்கள் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் எங்களை மாதிரி சாதாரணமான ஆளுன்னு சொன்னாங்க. ஃபக்கத்தபூஹுமா ஃபஅஸ்ஸஸ்னா பிதாலிதின், எனவே மூணாவது ஒரு நபியை அனுப்பிச்சு வச்சோம். அந்த ரெண்டு பேர் சொன்னதையே வலியுறுத்தி சொல்கிற மாதிரி அவங்களும் போய் சொன்னாங்க. ஃபகாலு இன்னா இலைக்கும் முர்சலூன், நாங்கள் நபிமார்களாக வந்திருக்கோன்னெலாம் சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் அவர்கள் சொன்ன வார்த்தை காலுமான்தும் இல்லா பஷரும் மிஸ்லூனா, நீங்கள் எங்களை மாதிரியே இருக்கிறீங்க, அதனால் நபின்னு ஏற்றுக்க முடியாது. நபினா இயல்புக்கு மாற்றமாக ஏதாவது வேணும், அந்த மாதிரி இல்லாதனால நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னாங்க. இவர்கள் எவ்வளவோ சொன்னார்கள், கடைசியில் சொன்னாங்க ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எங்கள் மேலே எத்தி வைக்கிற வேலை மட்டும்தான், நாங்கள் எத்தி வச்சுருவோம், முடிவை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் இதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல, அந்த ஊருக்காரனவோ கொஞ்சம் ஓவராக பேசினாங்க. நீங்கள் வந்ததுனால மூணு பேர் வந்து உள்ள நுழைஞ்சி எங்கள் ஊருக்கு முசீபத்து பிடிச்சிருச்சுன்னு சொன்னான். இன்னா தொத்தையர்னா பிக்கும், உங்களால் எங்கள் ஊருக்கு முசீபத்து பிடிச்சிருச்சு. லைல்லம் தன் தகு, நீங்கள் விலகலைன்னா லனர்ஜு மன்னக்கும், கல்லெறிஞ்சு கொள்ளுவோம். உலைய மெசக்கும் மின்னா அதாபும் அலி, கடுமையான வேதனை எங்கள்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும்னெல்லாம் சொன்னானு. இந்த நிலையில் தான் அந்த ஊரில் ஒரே ஆதரவு ஹபீபுல் நஜ்ஜார் மட்டும்தான், இந்த ரசூல்மார்கள். அவரை பற்றி உள்ள குறிப்புகளில் இருக்குது, அவருக்கு வந்து உடலில் தொழுநோய் இருந்துச்சு நீண்ட காலம். இன்னும் சில அறிவிப்பில் வருது அவர் மகன் வீட்டில் பைத்தியமாகி படுத்திருந்தான். இந்த ரசூல்மார்கள் வந்த உடனே, ஊருக்குள்ளே வந்த உடனே அவர் வந்து கேட்டார், நீங்கள் யார் என்னன்னாரு. நாங்கள் நபிமார்கள்,
ஈசா அலைஹிஸ்ஸலாமை போலவே நாங்கள் வியாதிகளை குணப்படுத்துவோம்னு சொன்ன உடனே அப்படின்னா 70 வருஷமாக தொழுநோயாளியாக இருக்கிற என்னை குணப்படுத்துங்கன்னார். அவர்கள் தொட்டார்கள், குணமாகிவிட்டது. அவருக்கு மீண்டும் ஒரு ஆசை, வீட்டில் படுத்திருக்கிற என் மகனின் பைத்தியத்தை குணமாக்குங்கள். கூட்டிகிட்டு போனாங்க, அவரும் மகனும் குணமாகிவிட்டார். எனவே மிகப்பெரிய அளவில் இவருக்கு நம்பிக்கை வந்தது. சுமார் 70 வருஷமாக அவர் சிலை வணக்கத்தில் இருந்தாருன்னு ஒரு அறிவிப்பு, இல்லை சிலை வணங்கலை ஆனால் அவங்களுக்கு மரத்தில் சிலை செஞ்சு கொடுக்கறது இவர் தான். இவர் தச்சராக இருந்தார், நெசவு அந்த மர வேலைகள் பார்க்குறவராக, கார்பெண்டராக இருந்தார். அப்போ இவர் வந்து மரத்தால் சிலைகளை வடிவமைத்து தருவாரே ஒழிய அவர் வணங்கலைன்னு இருக்கு. எப்படியோ 70 வருஷம் அல்லாஹுடைய வாசம் இல்லாமல் இருந்தவர் இந்த ரசூல்மார்களை ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டு இவர்களை பற்றி வந்து ஊருக்கு சொல்கிறார். நல்லா தெரியும் அந்த ஊர் ஏற்றுக்காது, நல்லா தெரியும் அந்த நபிமார்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நமக்கும் சேர்ந்து அடி ஒழுகும்னு தெரியும். ஊரில் மதிக்கப்படுற ஆளாக இருந்திருக்கார். காரணம், அவரை பற்றி உள்ள குறிப்புகளில் முக்கியமானது, மிகப்பெரிய அளவில் இந்த தச்சு வேலை செஞ்சதுனால, கார்பெண்டராக இருந்ததுனால நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கார் அந்த காலத்தில். ஏன்னா அவர்கிட்ட ஒரு மிக நல்ல செயல் என்னென்னா, பாதி வீட்டுக்கு பாதி தர்மம், பாதிக்கு பாதி சதக்கா செய்வார். அந்த ஊரில் அவ்வளோ பெரிய மரியாதைக்குரியவராக இருந்தார். சரி, நம்ம போய் சொன்னால் ஏதாவது ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லி போட்டு ஊருடைய ஓரத்தில் இருந்து ஓடி வர்றார். அவர் வீடு தான் ஊரில் கடைசி வீடு அந்த கிராமத்தில். அங்கிருந்து அந்த ஊருடைய நடு மையத்துக்கு வர்றார். ஜாஅமின் அக்சல் மதீனத்தி ரஜிலுன் எஸ்ஆ, வந்தவர் சொல்கிறார், யாக்கவும் இத்தபிஹுல் முர்சலீன் இத்தபிஹும் அல்லா எஸ்லுக்கும் மஜரன் வஹும் முஹ்ததூன், எந்த காசு பணமெல்லாம் வாங்காமல் உங்களை திருத்துறதுக்காக வந்து இந்த ஊரில் இருக்கிற இந்த நபிமார்களை நீங்கள் ஏற்றுக்க கூடாதா, தயவுசெய்து ஏற்றுக்குங்கன்னு சொன்ன உடனே மிரட்டினான், உன்னை கொல்லுவோன்னா, நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல நான் வணங்குவேன், உமாலியலா அபுதுல்லதி ஃபத்தரனி வைலைஹி துர்ஜாவும், என்னை படைத்தவனை வணங்காமல் நான் என்ன செய்வேன்னெல்லாம் அவர் பேசுகிறார். அல்லாஹு தாலா ஒரு தீங்கை உங்களுக்கு நாடிட்டா உலகத்தில் யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னெல்லாம் சொல்கிறார். கடைசியில் நடு ஊரில் வச்சு அவரை கொலை பண்ணார், அவரை கொலை செய்கிறார்கள். அல்லாஹ் இதையெல்லாம் பார்க்கிறார். பொதுவாக ஷஹீதுகள் சில பேருக்கு தான் மறுமை நாளில் சுவனம் பிரவேசம் அப்படிங்கிறதெல்லாம், கபரிலே சில பேருக்கு சொர்க்கம் தொடங்கிவிடும், சில பேருக்கு உடனடியாக, இவர் இறந்த அடுத்த ஸ்பாட்டில் அவர் சொர்க்கத்தில் இருக்கார். அல்லாஹ் சொல்கிறான், கீலதுஹுலில் ஜன்னா, அவர் கொல்லப்பட்ட உடனே உள்ளே போயிட்டார், சொர்க்கத்திற்கு போங்கன்னு போயிட்டார். அவர் அங்கே போன பிறகு அவர் அடைந்திருக்கிற சொர்க்கத்தினுடைய எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, காலை அலைத்த கௌமி ஆலமூல் பிமா ஹஃபரலி ரப்பி வ ஜாலனி மினல் முக்கரமீன், எனக்கு இவ்வளோ பெரிய மரியாதையில் நான் இருக்கிறேங்கிறத என் ஊருக்கு தெரியப்படுத்தணும், என் ஊர்க்காரங்க எல்லாத்துலேயும் சொல்லணும், அவங்கெல்லாம் தப்பாக இருக்கிறாங்க, எனக்கு இவ்வளோ பெரிய சுவனமும் இந்த மரியாதையும் கிடைச்சிருக்குதுங்கிறத சொல்லணும். ஆனால் பொதுவாகவே எந்த நல்லடியார்களாக இருந்தாலும், சுவனமாக இருந்தாலும் நரகமாக இருந்தாலும், போன பிறகு வந்து ஊருக்கு சொல்கிறதுங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. எல்லாம் கடைசியில் அப்படியே பேசிக்கிட்டே போய் அந்த ஊரை அழிக்கிறேன், அந்த ஊரில் நபிமார்கள் வெளியே போனோம்னு ஊரை அழிக்கிறான். ஊரை அழிச்சிட்டும் ஒரு பழி வாங்குகிற வன்மத்தில் அழித்த மாதிரி சொல்லலை, என்னமோ தாய் பிள்ளைய அடித்து போட்ட மாதிரி ஒரு ஒப்பாதிரி மாதிரி வார்த்தை சொல்கிறான். யா ஹஸ்ரத்தன் அலல்லி பாத், என்னுடைய அடியார்களுக்கு வந்த நஷ்டமே, ஒவ்வொரு நபியும் வர்றப்போலாம் கிண்டல் பண்ணிங்களே, மாய அதிகிமிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன், இந்த யா ஹஸ்ரத்தன் அலல்லி பாத்ங்கிறது வந்து நம்மளுக்கு நெருக்கமானவங்க யாராவது சொல்லி சொல்லி கேட்காம கைமீறி ஒரு விஷயம் நடந்த உடனே நாம் சொல்லுவோம்ல, எத்தனை தடவை சொல்லியும் கேட்காம இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், யா ஹஸ்ரத்தன் அலல்லி பாத், என் அடியார்களுக்கு வந்த கை சேதமே, அத்தனை நபி வந்தப்போவும் நீங்கள் பரிகாசம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே, இன்றைக்கி இப்படி ஆயிருச்சே என்று இறைவனாக புலம்புகிற அந்த வார்த்தையோடு அந்த அந்தாக்கியா ஊருடைய வரலாறு யாசினில் முடிகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யாசின்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை
ஒரு ரோல் மாடலாக சஹாபாக்கள்கிட்ட அடிக்கடி பேசுவாங்க. வேற ஒரு சஹாபி ஒருத்தர் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டு, நான் போய் என் ஊருக்கு பூரா இஸ்லாத்தை சொல்ல போகிறேன்பார், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்புறம் சொல்லலாம் அப்படிம்பாங்க சல்லா அலி சொல்லு. இல்லை நான் இப்போவே சொல்கிறேன், இப்போவே சொல்கிறேன்னா யாசின்காரரை கொன்ன மாதிரி ஒன்றையும் கொன்றுவாங்க என்று நபி சல்லா அலி சொல்லும் பேசியதாக ஒரு ஹதீஸில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகத்தில் சித்தீக்குகள் மூணு பேர், சித்தீக் மூணு சித்தீக்குகள் மூணு உண்மையாளர்கள். ஒன்று என்னன்னா, ஃபிரௌனுடைய சொந்தக்காரராகவே இருந்துட்டு மறைமுகமாக உள்ளத்திலே ஈமான் கொண்டு ஃபிரௌனுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு ஆள், ஒரு நபர், ஹிஸ்கீல் அப்படின்னு அவருக்கு பேர். குர்ஆன்ல அவரை பற்றி பேர் வரல, ஒரு ஆளுன்னு வருது. ஃபிரௌனின் கூட்டத்தில் உள்ளத்தில் ஈமானை வைத்திருந்த ஒருவர் அப்படின்னு வருது. இவரை பற்றியும் இந்த ஹபீபு நஜ்ஜார ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்தாக்கியாவில் இருந்த கிராமத்தை சார்ந்த ஒருவர், அவர் ஹிஸ்கீல், இவர் ஹபீபு. அவர் பேரையும் குர்ஆனில் பேர் சொல்லலை, அல்லாஹ் ரஜுல் ஒரு மனிதன் சொல்கிறான். இங்கேயும் ஒஜா ரஜுலும் மின் நக்சல் மதீனத்தி எஸ் ஒரு ஆள்னு அல்லா சொல்கிறான். இப்போ ரெண்டு, மூணாவது ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு. இந்த மூணு பேருமே அந்த ஃபிரௌனுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு ஃபிரௌன் மூசாவை கொல்ல போகிறப்ப கேட்டார், ஒருத்தர் என்னோட ரப்ப அல்லான்னு சொன்னால் அவரை கொல்லுவியா அப்படின்னு கேட்டார். இந்த ஹபீபு நஜ்ஜாரும் ஊர் மக்களை பார்த்து கேட்டார், நபின்னு சொல்லிட்டு வர்றவங்கள நீங்கள் கொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டார். ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹை சில பேர் கொலை நோக்கத்தோடு வந்தபோது அலி ரதியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், என் ரப்பு அல்லான்னு சொல்கிறதுக்காக அவரை கொல்லுவீங்களான்னு கேட்டதல்ல, வீட்டை சுற்றி கொலையாளிகள் இருந்தப்போ உள்ளே படுத்து தூங்கினது அலி ரதியல்லாஹு அன்ஹு. எனவே இந்த மூணு பேர்த்துக்கு, ஃபிரௌன் குடும்பத்தில் ஈமான் கொண்ட ஹிஸ்கீல், அந்தாக்கியாவில் ஈமான் கொண்ட ஹபீபு நஜ்ஜார், ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு, இந்த மூன்று பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தீக்குகள் என்று சொன்னார்கள். யாசின் சூராவை வழக்கமாக ஓதி வருகிற நாம் ஹபீபு நஜ்ஜார் போன்ற இறைவனுடைய, ரசூலுடைய, நபிமார்களுடைய நல்லாசிகளை பெற்று வாழ்ந்த அவர்களைப் போல் நம்முடைய வாழ்வு அமைய, சித்தீக்குகளினுடைய தன்மையை அல்லாஹ் நம்முடைய இதயங்களில் கொண்டு வர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.